நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் செட்டிநாடு என்று அழைக்கப்படுகிற காரைக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய விளையாற்றங்குடி என்னும் ஊரில் பெரியவர் தங்கியிருக்கும் பொழுது அங்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள், சேலம், திருச்சி, கோவை, திருநெல்வேலி என்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தனித்தன்மை, அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு தனி சிறப்பு. சேலம்னு சொன்னால் மாம்பழம், காஞ்சிபுரம் என்று சொன்னால் பட்டுப்புடவை, திருச்சி என்று சொன்னால் காவேரி, மதுரை என்று சொன்னால் மீனாட்சி, திருநெல்வேலி என்று சொன்னால் அல்வா. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரத்யேக சிறப்பும் இயல்பாகவே இருக்கிறது. அதே போல காரைக்குடி என்று சொன்னால் காரை கட்டிடம், அதாவது இன்றைக்கு காரை கட்டிடம் தான் எல்லாமே. இன்றைக்கு குடிசையோ அல்லது குச்சு வீடோ எல்லாம் கிடையாது, அதெல்லாம் மாறிப்போய் இன்றைக்கு எல்லாமே தட்டையான மேல்நாட்டு முறையில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் வீடுகள் தான் நாம் இன்றைக்கு பயன்படுகிறோம். கான்கிரீட்டை தான் காரை என்று சொல்லுகிறோம். இந்த காரை கட்டிடம் இருக்கிறதே, இதை முதலில் பெரிய அளவில் கட்டி கொண்டவர்கள் நகரத்தார் என்று சொல்லப்படுகின்ற செட்டியார்கள். திரைக்கடலோடையும் திரவியம் தேடியவர்கள். அதனால இவர்கள் வசம் நிறைய செல்வம் இருந்தது. செல்வந்தர்கள் மட்டுமல்ல, செட்டும் சீருமானவர்கள். அதனால இவர்களை செட்டியார்கள் என்றும் சொல்லுவார்கள். எதையும் அதிகம் விரயம் செய்ய மாட்டார்கள். அதே சமயம் ஆழ்ந்த பக்தி, நெற்றியில் திருநீர் இல்லாத ஒரு செட்டியாரை பார்க்க முடியாது. அதே போல வியாபாரத்தில் மிக நேர்கோடு போல மிகச் சரியாக இருப்பார்கள். யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள், ஏமாறவும் மாட்டார்கள். இப்படி இவர்களுக்கென்று தனித்த சிறப்புகள் நிறைய. காரை வீடு கட்டி அதிலே வாழுகின்றவர்கள், அதில் குடியிருப்பவர்கள் என்னும் பொருளில்தான் காரைக்குடி என்கின்ற பெயரே வந்தது. இந்த காரைக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களைத்தான் செட்டிநாடு என்று சொல்லுகிறோம். அதில் ஒரு ஊர் தான் இளையாற்றங்குடி. பெரியவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஊர்களில் அதுவும் ஒன்று. தன்னுடைய வாழ்நாளில், தன்னுடைய யாத்திரையில் பல முறை இளையாற்றங்குடியில் வந்து அவர் தங்கியிருந்திருக்கிறார். அப்பொழுது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து பெரியவரை தரிசனம் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த வகையில் இளையாற்றங்குடியில் பெரியவர் தங்கியிருந்த ஒரு தருணத்தில் ஒரு மருத்துவர், டாக்டர் மகா பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார். இப்படி வரும்பொழுது கூடை நிறைய ஆப்பிள் பழங்களை வாங்கி கொண்டு வந்து பெரியவர் முன்னாலே வைத்துவிட்டு நமஸ்காரம் செய்கிறார். பெரியவரும் அந்த ஆப்பிள் பழத்தை அப்படியே எடுத்து பார்க்கிறார். பார்த்துட்டு அந்த கூடையில் நிறைய பழங்கள் இருக்கிறது. அப்படியே பெரியவருக்கு பின்பக்கமாக ஜன்னல், அந்த ஜன்னலுக்கு பின்பக்கத்தில் சலசலப்பு சப்தம். பெரியவர் அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது நரிக்குறவர்கள் சிலர் அங்கே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பெரியவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அது மட்டுமல்ல, அவர்கள் நாடோடி போல நடந்து திரிந்து வாழ்பவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை. அதில் அவர்களோட வாழ்க்கை சற்று இயற்கையோடு ஒட்டிய ஒரு வாழ்க்கை முறை. அவர்களை பொறுத்த மட்டில் எச்சில் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எச்சில் தான் அவர்களுக்கு சிரேஷ்டம். எச்சில் உணவை சாப்பிடுவது என்பது நம்மை பொறுத்த மட்டில ஒரு கேவலமான, ஒரு தப்பான ஒரு விஷயம், கீழான ஒரு விஷயம். ஆனால் பசுவினுடைய பால் இருக்கிறதே, அதை கன்று குட்டி குடித்த பிறகு மிச்சத்தை தான் நாம் சாப்பிட்றோம். ஆனால் பால் எச்சில். நாம் பயன்படுத்துகிற தேன் இருக்கிறதே, அதுவும் எச்சில். நாம் அணிந்து கொள்ளிருக்கிற பட்டாடை இருக்கிறதே, அதுவும் எச்சில். கங்கை நீர் இருக்கிறது அல்லவா, புனிதமான நீர் என்று சொல்லுகிறோமே, அதில் மீன் தன்னுடைய எச்சிலை கலந்திருக்கிறது. ஆக புனிதம் என்று நாம் சொல்லக்கூடிய அவ்வளவும் எச்சில் தான். இதை
உணர்ந்தவர்கள் நரிக்குறவர்கள். அதனால் அவர்களுக்கு எச்சில் வந்து ஒரு பெரிய தீட்டு கிடையாது. இதுக்கு வந்து ஒரு உயர்ந்த மன அமைப்பு வேணும். அதாவது உயர்வு தாழ்வு இரண்டையும் சமமாக கருதுகின்றவன் தான் ஞானி. அந்த வகையில் பார்த்தால் ஒவ்வொரு நரிக்குறவரும் கூட ஒரு ஞானிக்கு சமம், ஒரு சித்தனுக்கு சமம். ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் பெருசுன்னு எதுவும் கிடையாது, சின்னதுன்னு எதுவுமே கிடையாது. அன்றைய தினம் வாழணும், அவ்வளோதான். ஒரு ஞானியும் அன்றைய தினம் தான் அவனுக்கு கணக்கு, மறுநாள் என்பது கிடையாது. இப்படி சித்தர் பெருமக்களோடும் ஞானிகளோடும் நாம் வந்து குறவர்களை பொருத்தலாம். என்ன, இவர்களுக்கு குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது, ஞானியர்களுக்கு குடும்பம் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் வாழ்க்கை முறை இயற்கையோடு கலந்த ஞானிகளுடைய வாழ்க்கை முறை. அதனால் இவர்களை பற்றி பெரியவருக்கு ரொம்ப, நரிக்குறவர்னா ரொம்ப பெரியவருக்கு ரொம்ப இஷ்டம். அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறார், இதெல்லாம் எனக்கு தானே அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கவே மாட்டார். டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு வச்சது உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு பெரியவா என்று சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார், அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அதை எப்படி செய் என்று சொல்லி அந்த நரிக்குறவர்களை அழைத்து இந்த படத்தை எல்லாம் ஆளுக்கு ஒன்றாக அவர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். இவரும் கூடையோடு வெளியே போய் அந்த நரிக்குறவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு பழம் தருகிறார். என்ன சாமி எங்களுக்கு தர்றீங்க சாமிக்குன்னு கொண்டு வந்ததா என்று சொல்லும் பொழுது, சாமி தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், நீங்களும் சாமியாம் என்று அவர் சொன்னார். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பெரியவரும் வெளியே வந்து அவர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கினார். அப்பொழுது அதில் இருக்கக்கூடிய சிலர் வந்து பாசிமணி மாலைகள் இருக்கிறது அல்லவா, அதில் பெரியவருக்கு ரொம்ப பிடித்தமானது என்று சொல்லி ருத்ராட்சம் கலந்த ஒரு மாலை அவர்கள் பரிசாக கொடுக்கவும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி அணிந்து கொண்டார். அதற்கு பிறகுதான் என்ன நடந்தது தெரியுமா, இந்த சம்பவத்தை அருகே இருந்து கவனித்துக் கொண்டிருந்த அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் அதற்கு பிறகு தன்னுடைய பிறந்த நாள் வரும்பொழுதெல்லாம் இதை போல் ஆப்பிள் பழம் வாங்கி நரிக்குறவர்களை அழைத்து அவர்களுக்கு அதை தருவது என்பதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டார். பெரியவர் ரொம்ப பாராட்டினார். இதை நான் இன்னைக்கு ஏன் உனக்கு செய்ய சொன்னேன்னா, ஒரு நல்ல நாள், நாம் வந்து நாலு பேருக்கு, அதாவது எல்லா நாளும் நம்மால் உதவ முடிவதில்லை, நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பிறந்த ஒரு நாளிலாவது, அதாவது வருஷத்தில் ஒரு நாளாவது நாம் வந்து நம் விருப்பத்திற்கு பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் என்கின்ற அடிப்படையில் தான் பிறந்த நாள் அன்று தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நாளும் செய்யலாம், எல்லா நாளும் முடியல, அதனால் ஒரு நாளாவது அப்படிங்கிற வகையில் பிறந்த நாளை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இனிமேல் உன்னுடைய பிறந்த நாள் ஏழை எளியவர்களுக்கு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். அதை சுற்றி நின்று கேட்கின்றவர்கள் எல்லோரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாமும் அப்படித்தான் கொண்டாட வேண்டும். உங்களுடைய பிறந்த நாளில் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அழைச்சி விருந்து கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பக்கம், அவர்கள்லாம் சாப்பிட்ருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் எப்படி கொண்டாடணும், எப்படி அதை வடிவமைக்கணும் தெரியுமா, யாருக்கெல்லாம் சோறு இல்லையோ, யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் உயர்வு இல்லையோ, அவர்களுக்கு உதவுவது என்பதாக இருக்க வேண்டும். அப்போ உங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் வந்து விடுகிறது அப்படின்னு சொன்னார். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வழி காட்டுதல் இல்லையா, சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.